ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பாப்கார்ன் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், பட்டர் எது வேணாலும் போடலாம், கீ கூட போடலாம். அப்புறம் கூடவே வந்து இந்த சாட் மசாலாவும் போடணும், அப்போ தான் வந்து ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போது இந்த எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, நான் இவ்வளோ பாப் சீட்ஸ் போடுறேன், பாப்கார்ன் சீட் இவ்வளோ போடுறேன் நான். இதில் போட்டுட்டு கொஞ்சமாக இதில் சாட் மசாலா தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு லைட்டாக நம்ம ஸ்பூன் எடுத்து இப்படி லைட்டாக வறுக்கணும். வறுக்க ஆரம்பித்த உடனே இது பாப் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இப்போ பாப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த வானா க்ளோஸ் ஆகிடணும், இது ஃபுல்லாக பாப் ஆகச்சே வந்து நீங்கள் அடுப்பை மியூட்டில் வைக்கணும். வச்ச உடனே அது ஃபுல்லாக பாப் சவுண்டு முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் ரெடி ஆகிடும். நானும் காமிக்கிறேன் உங்களுக்கு பாப்கார்ன் முடிஞ்சதும். பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு பாப் சீடு எடுத்தேன், அது கொஞ்சமாக வந்து வீடியோக்காக போட்டேன். பாருங்கள், இது வந்து நான் ஸ்டோர் பிராண்ட் வாங்கினேன், அதனால் கொஞ்சம் 1-2 பாப் ஆகலை, அப்படியே இருக்குது. நல்ல பிராண்டடாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாகவே பாப் ஆகும். கொஞ்சமாக எடுத்ததுக்கு இவ்வளோ பாப்கார்ன் வந்திருக்கு. சாட் மசாலா யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும், நம்ம தியேட்டரில் சாப்பிட்ற பாப்கார்ன் மாதிரியே இருக்கும். கூட வந்து டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சப்பொடி ஆட் பண்ணிங்கன்னா கலருமே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.